வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிம்பா வ்ளாக்ஸ். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ராட்வீலர் பப்பி அதோட பேசிக் செட்டப் பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டு உள்ளாரதான் நம்ம வந்து ராட்வீலர் பப்பியை வைக்க போறோம். ஸோ அதனால வீட்டு உள்ளேயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேஜ், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த கேஜ் வந்து யாருமே செட் பண்ணின்னு இருக்க மாட்டாங்க டாகுக்கு. ஸோ அது வந்து நான் அமேசான்ல ஃபைண்ட் பண்ணேன். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து நான் வந்து பப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். மோஸ்ட்லி எல்லாமே அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு வேணுங்கிற திங்ஸ். நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு பேசிக்காக இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டு உள்ளாரையே வந்து பப்பியோட ஹோம் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட திங்ஸில் வந்து நான் உங்களுக்கு கேஜ் தான் காட்ட போகிறேன். இதான் அந்த கேஜ். இங்கே பாருங்க என்னடா கேஜ் இப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இதை விரித்து காட்டும் போது. இது வந்து ஒரு ஆள் தூக்குற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம வந்து இதில் ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி என்னென்னா, நம்ம இதை வந்து எந்த ரூமுக்கு வேணாலும் டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹாலில் வச்சுக்கிறோம், இல்லை ஒரு போர்ட்டிகோவில் வச்சுக்கலாம், கீழே பார்க்கிங்கில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம அவுட்டோர் கீழே போகிறோம்னு வைங்க, ஈஸியாக இருக்கும். எப்படி ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இது காட்டுறேன். இங்கே பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இது இப்படி தான் வந்துச்சு. ஜஸ்ட் இது டியர் பிரித்தோம்னா கேஜ் ஆச்சு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலி. இது வாங்கிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது கூட இது இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்ட்டு நான் யோசிக்கல. என்னென்னா இதில் டோர் இருக்கு அந்த நேரு, அது மட்டும் முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு ரெக்டாங்கிளில் வச்சுக்கலாம், ஸ்கொயராக வச்சுக்கலாம். அப்புறம் நான் இப்போ ஸ்கொயராக வச்சிடறேன். அவ்வளோதான், இதுதான். இது வந்து சின்ன சைஸு. இதில் இன்னொரு சைஸ் அவைலபிள், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். பட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம் ஃப்ரெஞ்ச் வந்து இதே சைஸாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு அழகான ஒரு குட்டி டோர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அண்ட் இது ஈஸி டு கேரி. இது ஏன் வந்து அவுட்டோர்னால், இப்போ நம்ம ஃபிஷிங்லாம் போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். போயிட்டு பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒரு கார்டன் இல்லாட்டினா ஒரு காலி இடம் இருந்துச்சுன்னா அதில் இது இப்படியே வச்சுட்டு நம்ம பப்பியை வந்து உள்ளே விட்டுடலாம். காரில் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும், கட்டி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோதான். இது இப்படி லேட்ச் போட்டுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூரின் ஷீட்டு. இது வந்து பேபிக்கு போடுறது தான். இது எல்லாம் மெடிக்கல் ஸ்டோரில் அப்புறம் பேபி ஷாப்பில் எல்லாமே கிடைக்கிது. நான் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து என்னென்னா, இது பப்பி எந்த பப்பியுமே வந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் அங்கே போட்டுருக்கோம். 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து என்ன சொல்கிறது, யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பேபி நம்ம பேபி எப்படி அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நான் இது வந்து ஒரு 2-3 வாங்கி வச்சுருக்கேன், 3 வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து என்னென்னா, ஒரு நாள் போக்கா நான் அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு சன்ட்ரை பண்ணிட்டோம்னா வாஷம் அந்த மாதிரிலாம் எதுவுமே அடிக்காது. மெயினாக டெட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ஏன்னா வீட்டு உள்ளார வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து ஹைஜீன் முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் விரிச்சிடலாம். ஆனா இது என்னதான் விரிச்சாலும் கீழ ஓபன் தந்துச்சு. தந்துச்சா போடுறோம். நான் போடுறேன். இங்க நான் அந்த போடுறேன். ஓகே. அவ்வளவுதான். போடு போடு. போடு போடு. நான் பெட் போடு. போடு போடு. அங்க பெட் போடு. மாமா போய் போடுங்க. அக்கா கிட்ட போய் போடுங்க. அங்க பெட் போடு. நான் பெட் போடுறேன். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா பெட்டு தள்ளிக்கூடம். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷபிள், ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் இருக்கு. ஆமாம், பில்லோ மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து யூரின் ஷீட் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க, நனைஞ்சு பெட்டில் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து உள்ளே எப்படி வச்சுக்கணும், ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது போட்ட உடனேயுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம பப்பி வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே நான் இது எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டேன். இதுல உண்டு மாரக்கி இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கு.
நம்ம என்னதான் பெட் போட்டு யூரின் ஷீட் போட்டு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்தாலும் நான் நைட்டு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிரானைட்ஸில் அப்படியே காலை விரித்து அப்படியே ஜில்லுன்னு படுத்துருக்கோம். இதில் ஃபேனு ஏசி எல்லாமே இப்போ இது தேவைப்படுது. சம்மர் ஸ்டார்ட் ஆகணுனால வெயில் தாங்க முடியல, அப்பப்போ தண்ணியில் போய் உக்காந்துருது, குடிக்கிறதுக்கு ஊற்றி வச்சா அதில் போய் உக்காந்துக்குது. ரொம்ப நாட்டு சுவையாக தான் இருக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஓரமாக போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது வந்து பாட்டி ட்ரைனிங்காக, இது வந்து அமேசான்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இது எப்படின்னா இந்த மாதிரி பாட்டி ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு உள்ள ஒரு கிராஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இது வச்சாலே வந்து இதுதான் யூஸ் பண்ணுது பப்பி. ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி ஓரமாக வச்சிருவேன். ஸோ என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உள்ள வச்சிருவோம். இதுதான் ஒரு பேசிக், ஒரு மினிமமாக வந்து நம்ம ஒரு பப்பி வந்து வீட்டு உள்ளார வைக்கிறதுக்கு ஒரு ஹோம் செட்டப் மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இதில் அது இருக்கவே இருக்காது, வெளியே தான் இருக்கும். அதோட இதுவும் வாங்கினேன். இது வந்து என்ன பண்ணுறதுன்னா இது டாக் வந்து ப்ளே பண்ணுறக்கு இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு, ப்ளஸ் சவுண்ட் வருது. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ஒரு 1600 வருது. அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேஜ் வந்து 2800 வருது. பெருசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 போட்டிருந்தது. நீங்கள் அமேசானில் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாட்டி ட்ரெயின் அந்த பேஸ்கெட் இருக்குல்ல, இது வந்து 799, இதுவும் அமேசானில் இருக்குது. இந்த யூரின் ஷீட் வந்து பக்கத்தில் வந்து லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன். இது வந்து 300 சம்திங் வந்துச்சு, அவ்வளோதான். இது வந்து ஒரு பேசிக் திங். இது இருந்துன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கே முன்னாடி ஹாலில் தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு பப்பியை. இதை வந்து நான் கட்டி வச்சு வளர்க்குறது ஐடியா இல்லை. ஏன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராட்வைலர்ஸ் எல்லாமே அக்ரெசிவான டைப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கட்டி வச்சா அது வந்து ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து கேஜில் தான் வைக்க போகிறேன். இப்போதைக்கு ஒரு 1 month வந்து இந்த கேஜே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கீழே கொண்டு போகலான் இருக்கேன். 1 month அப்புறம் அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பவும் நம்ம கேஜ் செட்டப் வந்து மாற்றலான் இருக்கோம். பேசிக்காகவே ராட்வைலர் பிஹேவியர் வந்து ரெண்டு ஹீரோ அண்டு வில்லன் அந்த மாதிரி. அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சரும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் அரகண்டாக இருக்கும். நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விசாரித்தேன் பெட் ஷாப்பில், வந்து சஜஸ்ட் பண்ணது என்னென்னா இது 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 வந்து ஒரு பெஸ்ட் காட் டாக்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து கேட்டேன் எப்படி நம்பி வாங்கலாமா இதை அப்படின்னு கேட்டபோது, இது நம்ம அவ்வளோ பாசமாக வளர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம போய் ஒரு கிணத்துல குதிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஒரு எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் வந்து பின்னாடியே குதிச்சிடும், ஓனர் வந்து என்ன சொன்னாலும் அப்படியே ஒபே பண்ணும், இல்லைன்னா என்ன கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி நம்ம பாசமாக தான் வளர்த்த போகிறோம், ஸோ திருப்பவும் அது பாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அதை வந்து அடைச்சி வச்சு அதை கட்டி வச்சு வளர்க்காம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக விட்டால் அது ரொம்பவுமே பாசமாக தான் இருக்கும். ஓகே, இதோட லைஃப் ஸ்பேன் வந்து அரௌண்ட் 15 இயர்ஸ் சொன்னாங்க. இது வந்து செர்பியன் டைப்பு, ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னாங்க. ஜெர்மன் நேஷ்வல், அது வந்து செர்பியன் இருக்குது. செர்பியன் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து செர்பியன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதோட வேக்சினேஷன் அப்புறம் வந்து இதுக்கு கொடுத்துருக்க மெடிசின்ஸ் பற்றியெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் இதோட கேஜ் செட்டப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான்.
என்னன்னா இப்பயே வந்து ஒபே பண்ணுது சில கமெண்டெல்லாம். ஸோ அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நான் பெருசாக அவ்வளோக்கா பப்பியை காட்டலை, பெட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நான் நேம் சஜஷன் கேட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய பேர் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் கூப்பர், பைரவ், அப்புறம் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் எனக்கு நல்ல ஒரு சூப்பரான நேமாக சஜஸ்ட் பண்ணுங்க. என்னென்னா நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் ஒரு டாக் வந்து நம்ம கமெண்ட் ஒபே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நேம்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேம் வந்து ஒரு கமெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் என்ன போட்டிருந்தோம்னா வவலில் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் நேமு, லைக் ஏஐஓயு அந்த மாதிரி லெட்டரில் முடிஞ்சிச்சுன்னா நேம் வந்து டாக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இன்னும் எனக்கு இன்னொரு பெஸ்ட் நேமாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில். அண்ட் என்னோட ராட்வீலர் பப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. Bye.